வணக்கம் நண்பர்களே, ஐம் பேக் நான் வந்துட்டேன். ஏன் இத்தனை நாள் நான் வ்ளாக் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க காட்டுறேன் என் காலு. இந்த பாருங்க என் காலு, இப்போதான் சர்ஜரி பண்ணி 1 month ஆகுது. ஸ்க்ரச்சஸ் வச்சு தான் நடக்கணும். அதனால தான் இத்தனை நாள் நம்ம வந்து வ்ளாக் பண்ணல. ஸோ அது கதை என்னென்ன கதை என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ வீடியோ கால் போகிற முன்னுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் அனுப்பிடுங்க. ஏன்னா நேற்று வந்து யூடியூப் நம்ம யூடியூப் நண்பர் வந்து சொல்லியிருந்தார், நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்களாம். அதே சமயத்தில் வந்து பெல் ஐக்கனும் அமுத்திடுங்க. பெல் ஐக்கன் ஏன் அமுத்த சொல்கிறேன்னா, புது புது வீடியோ இதுக்கு மேலாம் புது வீடியோலாம் வரும். ஸோ உங்களுக்கு தெரியுன்னுக்காக அந்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுனால அதனால் பெல் ஐக்கன் அமுத்தி விட்டுருங்க. அதே சமயத்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இங்கே வந்து நம்ம இட ஸ்பாட்டு பிடிச்சாச்சு. ஐயோ, என்ன சோப்பு கலர் இருக்குது மூக்கு பரல் விடுங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க நீங்கள். ஸோ என்ன ஆச்சு ஏதாச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து ஏற்கனவே டாக்டர் வந்து ஏசியல் இன்ஜுரி இருந்துச்சு, வாயை மூடிட்டு சும்மா வீட்டில் இருறா சொல்லாங்க டாக்டரு. போய் பந்தாடா திருப்பி நம்ம சும்மா இருப்போமா? சரி, இதே போய் ஃபுட்சால் விளாண்டேன். ஒரு ஒரு 3-6 months ஃபுட்சால் விளாண்டுருப்பேன். அப்போ திருப்பி வேஸ்ட் ஆச்சு. போய் டாக்டர் போய் பார்த்து என்ன சர்ஜரி பண்ணிடலாமா என்னென்னு பார்க்கலாம் போகலான்னு சொல்லி, அப்போ டாக்டர் போய் பார்த்துட்டு டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போய்ட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன்னு போய் எடுக்க சொன்னாங்க. சரி, நானும் என்னடா எம்ஆர்ஐ ஸ்கேன், ஐயோ போச்சுடா என்னடா ஆச்சுன்னு சொல்லி போய் எம்ஆர்ஐ ஸ்கேனை போய் எடுத்து பார்த்தா ஒரு வெடிகுண்டு போட்டார் டாக்டர். அதாவது உங்களுக்கு வந்து ஏசியல் மட்டும் இன்ஜுரி இல்லை, உங்களுக்கு வந்து பக்கெட் ஹேண்டில் மெனிஸ்கஸ் இன்ஜுரியோ இருக்குன்னு சொன்னார். ஐயோ என்னடா அது பக்கெட் ஹேண்டில் மெனிஸ்கஸ்ஸு? அப்புறம் தான் டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணார், உங்களுக்கு வந்து கால் இருக்குனே ட்விஸ்ட் ஆகிருக்கா ஃபுட்சால் ஆடும்போது, அதாவது ஃபுட்பால் ஆடும்போது. அப்புறம் நான் சொன்னேன், ஆமாம் நேற்று தான் இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆச்சு பந்தல் ஆடும்போது. ஐயோ இது ரொம்ப வெஸ்ட் ஆச்சு, நீ வந்து ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டார் டாக்டரு. சார், மனசு உடைஞ்சிடாதீங்க, வாழ்க்கை வழுக்க மாறி சில நேரத்தில் வழுக்கி விட்டோம். அப்புறம் டாக்டர் பார்த்துட்டு சொன்னாரு, உங்களுக்கு வந்து நாளைக்கே அட்மிஷன் போட்டுறேன், நான் நாளைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறேன் உங்களுக்குன்னு. சரி, நானும் ஆப்ரேஷன் தானே சொல்லிட்டு போய் பார்த்தா அது உடல் ட்விஸ்ட்டு எரி உங்ககிட்ட சொல்கிறேன் மொதல் இந்த. அப்புறம் வந்து நைட்டு வந்து அட்மிட் பண்ணிக்கிட்டு சொன்னார் டாக்டரு. சரி, நைட்டில் அட்மிட் பண்ணிட்டு போய் அதாவது ஹோட்டலில் போய் உக்காந்துருந்தேன். அப்புறம் டாக்டர் வந்தார், வந்துட்டு என்னதுமா சொன்னார், உனக்கு நான் செஞ்சு தரேன், ஐ மீன் ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணி தரேன், ஆனால் ஒன்று நீ வந்து ஒழுங்காக உன் காலை பார்த்துக்கணும், திஸ் இஸ் யோர் லாஸ்ட் சான்ஸ் சொன்னார், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சான்ஸ், நீ வந்து ஒழுங்காக உன் காலை பார்த்துக்கணும், இல்லாட்டி சர்ஜரி பண்ணி ஒழுங்காக உன் காலை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதுதான் சொன்னார், ஒழுங்காக பார்த்துக்கலண்ணா, திரும்பி எதாச்சும் ஆகி என்கிட்ட வந்தேன்னா நான் ஒழுங்கு செஞ்சு தரமாட்டேன் சொல்லிட்டார் டாக்டர். ஏன்னா பக்கெட் ஹேண்டில் மெனிஸ்கஸ் வந்து ரொம்ப கஷ்டம் சொன்னார் டாக்டர் செய்கிறதுக்கு. அப்போ எப்படி செஞ்சு கொடுத்துட்டாரு டாக்டர். அதுக்கப்புறம் நல்லா தூங்கினேன் காய்ஸ், அதான் காய்ஸ் கடைசியாக ஒரு நாள் நல்லா தூங்கினேன். தூங்கிட்டு காலையில் 8 மணிக்கு நர்ஸ் வந்தாங்க, வந்துட்டு இந்த என்னது இந்த ஷூட் என்னது இந்த சட்டை தான் நீங்கள் போடணும், அதுக்கப்புறம் என்ன நினச்சிருக்கேன், அதுக்கப்புறம் இந்த சட்டை இந்த உலுசுலாடு தான் போடணும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது என்ன சட்டை நினச்சிருப்பீங்க, இங்கே பாருங்க இந்த ரெண்டு கை, இந்த ரெண்டு கை இருக்குல்ல, இந்த கையும் இந்த கையும் இந்த கை இப்படி போடுற மாதிரி தான் ஒரு ஷூட்டு. அதுக்கப்புறம் ரிப்பன் தான் கட்டணும் முன்னுக்கு, ரெண்டு ரிப்பன் முன்னிக்கா தெரியல பின்னாடி ரிப்பன் கட்டணும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரிப்பன் கூட என்ன கட்ட முடியுதுமா காய்ஸ், எல்லாம் அப்புறம் அந்த நர்ஸ் அக்கா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி விட்டாங்க கட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பெட்டில் படுத்துட்டு அப்புறம் அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அதாவது சர்ஜரி பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு கேட்டாங்க, என்ன சாப்பிட்டீங்களா சாப்பிட்லையா 12 மணிக்கு மேலே சாப்பிட்டீங்களா, அப்புறம் நான் சொன்னேன் சாப்பிட்ல சிப்பிடலன்னு.
அதுக்கப்புறம் வந்து சைன் கேட்டாங்க, சைன் போட்டு இதுக்கு போட்டு அதுக்கப்பட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு. ஸோ நான் சொல்லியிருப்பேன் இது மாதிரி சட்டை யூஸ் இல்லாது அப்படின்னு, அதெல்லாம் கட்டுக்கூடாது. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போதுலாம் இதெல்லாம் சகஜம், இதுதான் நீங்கள் போட்டு ஆகணும், இதுதான் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, இதுதான் பண்ணணும் நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் கூட்டிகிட்டு போகணும், செம்ம குளிர் கைஸ், குளிர்னால சத்தியமாக அதை சத்தியமாக தான் இது பண்ண முடியல, செம்ம குளிர். அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் கையில் வந்து இது குத்துறாங்க, மருந்து தண்ணி ஏற்றுனாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அப்படி தூங்கிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏஞ்சிட்டேன், என்ன தெரியல செம்ம வலி. அதாவது இந்த காலுக்கு வந்து இந்த தைப்பாங்களே, தைச்சிட்டு இழுப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், செம்ம வலி வந்துடுச்சு. ஐயோ முடியல அந்த வலி, என்னால் சத்தியமாக என்னால் முடியல அந்த வலி. அப்புறம் டாக்டர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப பெயினாக இருக்குது டாக்டர், எனக்கு இந்த மாதிரி முடியலன்னு. அப்போ தான் ஒரு நர்ஸத்தில் யாரும் வந்து ஆக்சிஜன் கொடுக்க, ஆக்சிஜன் வாயில் வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து தூங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன், வாட்டில் இருக்கேன். வாட்டில் இருந்து ஐயோ செம்ம வலி காய்ச்சி, கால் வந்து அதாவது மூவே பண்ண முடியாது ஒரு நாள். அப்படியே இன்னொரு டேஸ்ட்டு காய்ச்சி என்ன தெரியுமா, எனக்கு வந்து இப்போ வந்து யூரின் வந்துருச்சு, முட்டிட்டு வந்துருச்சுக்கா யூரின். அப்புறம் நர்ஸ் சொல்கிறாங்க, நீங்கள் யூரின் டாய்லெட்டுக்கு போய் யூரினே பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. ஐயோ என்னடா இது, என்ன வாழ்க்கடா இது சொல்லி. அதுக்கப்புறம் என்னன்னு யூரின் வந்து இந்த மாதிரி ஒரு பாருங்க, இந்த மாதிரி ஒரு பாட்டில், ஒரு பாட்டில் எடுத்து வந்துட்டு இந்த பாட்டில் தான் நீங்கள் யூரின் போகணும்னு சொல்லிட்டாங்க. என்னோட இது பாட்டிலில் தான் யூரின் போடுமா, அவன் வாழ்க்கையில் இந்த மாதிரி போனதே இல்லையே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் ட்ரை பண்ணேன் போட்டரில் யூரின் போகணும்னு முட்டிருந்துச்சுக்கானா முடியல சத்தியமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரினே வரல கைஸ், ஐயோ வரல. அந்த சமயம் பார்த்து டாக்டர் வந்தார், நல்ல கால டாக்டர் வந்தார். டாக்டர்கிட்ட சொன்னேன், டாக்டர் இந்த மாதிரி எனக்கு வந்து யூரின் வர மாட்டேது, எப்படி வச்சு ஹெல்ப் போடுங்க டாக்டர்னு சொன்னேன். அப்புறம் டாக்டர் சொன்னார், நான் உனக்கு வந்து ஐஸ் பேக் வந்து நீங்கள் வச்சு பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகலன்னா உங்களுக்கு டியூப் போடுவே சொல்லிட்டாங்க. டியூப்பா இழுத்தேன் அப்படியே, ஐயோ டியூப்பெல்லாம் வேணால் நம்ம வந்து ஐஸ் பேக்கே வச்சிடலாம் சரின்னு ஐஸ் பேக்கே வச்சு ஒரு 1 hour கழிச்சு வந்துருச்சு கைஸ் யூரின்னு. ஐயோ அப்போ தான் ஒரு ரிலீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு, ஒரு ஃபீலிங் ரிலீஸ் ஆன மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலி தாங்க முடியல. அப்புறம் என்னது நர்ஸை கூப்பிட்டு, இந்த மாதிரி என்ன வலி தாங்க முடியல, எனக்கு வந்து இந்த ஊசி குத்திடுங்க, அதாவது வலி ஊசி இந்த மாதிரி. அப்புறம் அந்த ஊசி குத்தி ஒரு 3 hours தான் கைஸ் தூங்க முடியும், அட்லீஸ்ட் ஒரு 3 hours தான் தூங்க முடியும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் 3 hours. அப்போது கொஞ்ச நாள் வந்து அப்படி தூங்காமல் இருந்து ஒரு நாள் வந்து ஓகே ஆச்சு, ஒரு நாள் நல்லாச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து கொஞ்சம் வலி கொஞ்சம் கூடியாக தான் இருந்துச்சு, கால் வலி இதாக தான் இருந்துச்சு. அப்புறம் டாக்டர் வந்து என்ன பண்ணியிருப்பார், 7 a.m. தூங்கிட்டு இருந்தேன், எழுப்பி விட்டு கால் வந்து மடக்குங்க, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இது பண்ணுங்க சொன்னார். ஐயோ சொல்லிட்டு காலை அமுத்துனாரு பாருங்க, இந்த வலி இருக்க மேலே போயிட்டு கீழே வந்த மாதிரி இருந்துச்சு அந்த வலி. ஐயோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டேவே வந்து ஃபிஜியோ வந்துட்டாங்க. ஃபிஜியோ வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு நடக்கணும் சொன்னாங்க. சரி நம்ம ஸ்டிக் வச்சு நடந்து ஓகே ஆச்சு கொஞ்சம். அப்புறம் 3rd day வந்து மத்தியானம் சொன்னாங்க, நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போயிடலாம். அப்போடா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போகிறோண்டா ஒரு குஷி. அதே சமயத்தில் 4th day நீ வீட்டில் வச்சு, 4th day வந்து ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தாங்க வச்சுக்கோங்களேன், என்ன இருக்கணும்னு தெரில. அதுவும் வாட்டரில் பார்த்தீங்கன்னா செம்ம குளிர் காய்ச்சி, எத்தனை டெம்பரேச்சரே தெரில, 30 celsius இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோ குளிர். ஏன்னா 3 போர்வை தெரியுமா காய்ச்சி, 3 போர்வை போத்து கூடும் அப்பயும் குளிருது காய்ச்சி. ஐயோ என்னால் என்ன பண்ணுறது தெரில அந்த சமயத்தில், என்ன சொல்கிறது கூட. அது முடிஞ்சு என்ன சொன்னார்னா, உங்கள் கால் வந்து ரீகவர் பண்ணுற ஒரு 6 months ஆகும், 6 months ரீகவர் பண்ண நல்லா ஆயிரும் சொன்னார். இது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக. அப்புறம் சைடு தெரியுதா சசியில் இறங்கிட்டே வருது பாருங்கள், சும்மா ஆச்சு இந்த மாதிரிலாம் பார்த்து. என் தாத்தா என்ன முதல்ல இருந்து முடிச்சிருக்காரு, கையில் வேற கம்பு எடுத்து போகிறாரு,
தெரில, அடிக்க போகிறாரா இல்லை என்ன பண்ணுறாருன்னு மோல்லேருந்து பார்த்துருக்காருன்னு பயமாக வேறு இருக்கு, அடிச்சுட்டு வர்றாரு. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படியெல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியில் இந்த உசுரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். ஸோ காஷி தான் அந்த ஸ்டோரி கதை, அந்த கதை உங்ககிட்ட சொல்லியாச்சு. நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் என்ன உங்கள் கருத்து சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கேட்போம். வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதே சமயத்தில் அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. ஸோ காஷ் வீடியோ இது வரைக்கும் தான், அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் காஷ்.